ஹாய் விஸ் வெல்கம் டு அவர் கலியு கர்ணன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நோய்களை தீர்க்கும் தன்மந்திரி பகவானை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க உடல் நலத்துடன் நோயில்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு சின்ன பதிவு இது இதை வழிபாடு ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி வெளியில சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வேலைக்கு போறதால இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும் நமக்கு தெரியும் தெரிஞ்சு வேற நம்மளால முடியாத சூழ்நிலையால அந்த மாதிரிலாம் வெளியில சாப்பிட்டு உடலை ரொம்ப கெடுத்துக்கிறோம் உங்களை மட்டும் சொல்லலை என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் தான் கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி வீட்ல எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நீங்களுமே வந்து வெளியில உள்ள ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு பழகுங்க இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நம்மளோட கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள்லாம் இருக்கு இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல நிறைய பிரச்சனைகள் இருக்கு எனக்கு டாக்டர் கிட்ட போனாலுமே வந்து எதுவும் இல்லங்குறாங்க ஆனா ஏதோ என் உடம்புல பண்ணிட்டு இருக்குது தெரியல அது எனக்கு சரியாவும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதாங்க நான் என்ன சொல்ல வரேங்கறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா பிறப்பு மற்றும் இறப்பு என்பது பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்குமே பொதுவான இயற்கை நீதி தாங்க ஆகும் அதில் மனிதர்கள் பிறந்து முதல் வாழ்வில் பலவிதமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறதுங்க ஒரு ஒரு உலகில் சிறப்பாக வாழ செல்வம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நோய்களின் பாதிப்பிற்குள்ளாகாத ஆரோக்கியமான உடல்நிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இந்து மதத்தில் நோய்களை தீர்க்கும் தெய்வமாக தன்மந்திரி பகவானை கருதப்படுகிறார்கள் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்னா நோய்களை தீர்க்கக்கூடிய பகவான் தன்மந்திரி பகவான் ஓகேங்களா புராணங்களில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இரவா நிலை தரும் அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைந்த சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்படி கடையும் போது மனிதர்கள் தேவர்கள் பயன்பெற பல பொருட்கள் கிடைத்த பின் இறுதியாக மகாவிஷ்ணுவின் அம்சம் கொண்டவர்தாக நம்ம தன்மந்திரி பகவான் மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் என அனைவருக்குமே வந்து இரவா நிலையை தரும் அமிர்த கலசம் மற்றும் நோய்களை போக்கும் பல மருத்துவ மூலிகைகளுடன் தோன்றினார் இரவா நிலைனா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இறந்திராம எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு நிலைதாங்க நோய்களை போக்கி உடல் நலத்தை காக்கும் மூலிகைகளை உலகத்தாரின் பயன்பாட்டிற்கு வெளிக்கொணர்ந்ததால் தன்வந்திரி பகவான் மருத்துவ கடவுளாக வணங்கப்படுகிறாருங்க சோ இவர் நிறைய எல்லாம் தன்வந்திரி பகவான் இருக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள தன்வந்திரி பகவான் இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த நாள் வந்து போயிட்டு அவங்கள வழிபட்டுக்கிட்டு நம்ம வீட்டுல வந்து தன்வந்திரி பகவான் படம் இருந்துச்சு அப்படின்னா நெய் தீபம் போட்டுட்டு நான் ஒரு ஸ்லோகம் சொல்லி தரேங்க இந்த மந்திரத்தை நீங்க டெய்லியுமே பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுடைய எந்த பிரச்சனையோ அது தீருங்க நீங்க நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும் நான் இந்த சொல்றத நீங்க சொல்லுங்க நான் சொல்றது ஓரளவுக்கு புரியல அப்படின்னா நான் லாஸ்டா அந்த வீடியோல லாஸ்டா அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு வீடியோல போடுறேன் அதை பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு டெய்லியுமே படிச்சுட்டு வாங்க ஆனா தன்வந்திரி பகவானுக்கு செவ்வா வெளியில வந்து நீங்க தீபம் வந்து வீட்டுல போட முடிஞ்சா போடுங்க கோவிலுக்கு போக முடிஞ்சா கோவிலுக்கும் போய் போடலாம் ஸோ கண்டிப்பா இவர் வந்து நோயை தீர்த்து வைக்கக்கூடிய தன்வந்திரி பகவானுங்க இவரை நம்பி நீங்க பாராயணம் பண்ணுங்க இப்போ நான் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமையே வசநாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகா விஷ்ணுவே நமக ஓகேங்களா சோ எந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல நான் சொல்றது புரிஞ்சா இத காதல வாங்கிக்கிங்க அப்படி இல்லைன்னா கோச்சிக்காதீங்க நான் வீடியோ லாஸ்ட்ல அந்த டெஸ்கிரிப்ட் அந்த இதுல நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் ஸோ அதை பார்த்து டெய்லியுமே பாராயணம் பண்ணிட்டு வாங்க நீங்க வந்து எந்த பிரச்சனையை நினைச்சி வேண்டீங்களோ இதை பாராயணம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து உங்களுடைய நோய்கள் தீர்ந்து போகும் கவலைப்படாதீங்க ஸோ இதை தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய விஷயம் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி வீடியோ பாக்குறீங்க ஃபுல்லா பார்த்தாதாங்க நான் சொல்றது புரியும் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயும் நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்காக நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க அடுத்த ஒரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்